கோட்பாடு. அப்புறம் தேர்ட் பார்ட்டி பற்றி ரொம்ப பேசலை சார் அப்படின்றீங்க. தேர்ட் பார்ட்டிங்கிறது நமக்கு முன்ன பின்ன அறிமுகம் இல்லாத எல்லாருமே தேர்ட் பார்ட்டி தான். ஸோ ஒரு இன்சூரன்ஸில் முக்கியமான ரெண்டு பிரிவு பார்த்திங்கன்னா தேர்ட் பார்ட்டிங்கிறது தான் ஃபஸ்ட்டு எடுப்பாங்க. இந்த தேர்ட் பார்ட்டி எதுக்குன்னா, ஒரு வாகனம் விபத்துக்குள்ளாகும்போது நமது வாகனத்தால் மூன்றாம் நபருக்கு ஏற்பட்ட இழப்பீட்டை சரி கட்டுவதற்கான இன்சூரன்ஸ். ஒரு வாகனம் நம்ம வாகனத்தால் யாரோ ஒரு நபருக்கு ஏதோ ஒரு ஊனமோ ஏதோ ஒரு விபத்தை ஏற்படுத்திடுறோம், அவங்க வந்து கோர்ட்டில் கேஸ் போடுறாங்க. கேஸ் போட்டு ஒரு குறிப்பிட்ட தொகையை இன்சூரன்ஸ்லேருந்து காப்பீடு நஷ்ட ஈடாக கொடுக்க சொல்கிறாங்க. அப்படிங்கும்போது நீங்கள் இன்சூரன்ஸ் போடலைன்னா நீங்கள் தான் கட்டணும். உங்கள் சொத்த வைப்பீங்களோ கடன் வாங்குவோமோ இதெல்லாம் வந்து இது சட்டம் பார்க்காது. ஸோ அப்போ இன்சூரன்ஸ் மஸ்ட்டு. அதில் வந்து தேர்ட் பார்ட்டிங்கிறது ரொம்ப மஸ்ட். இந்த தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸாவது போட்டுங்களேன் அப்படிம்பாங்க. ஸோ இந்த தேர்ட் பார்ட்டிங்கிறது இதுதான். அதே போல் இன்சூரன்ஸ் போடும்போது நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயங்கள், உங்களுடைய வாகனத்தில் இருசக்கர வாகனமாக இருந்தால் ஓட்டுநர் ஒருவருக்கும் பில்லியன் ரைடர் பின்னாடி உட்கார்ற ஒருவருக்கும் காப்பீடு வரும். ஸோ அதே போல் காராக வேறு டிரான்ஸ்போர்ட் வாகனங்களாக இருந்தால் அதற்குள் அமரக்கூடிய நபர்கள் எத்தனை பேர், அஞ்சு பேர் உட்கார்றாங்களா மூணு பேர் உட்கார்றாங்களா, இது இவங்க எல்லாத்துக்குமே இன்சூரன்ஸ் கவர் ஆகும். ஸோ அப்போ நீங்கள் அஞ்சு பேர் அனுமதிக்கப்பட்ட வண்டியில் ஏழு பேர் ஏற்றிட்டு போனால் இன்சூரன்ஸ் மொத்தமும் கவர் ஆகாது. ஸோ தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது இதுதான். இதில் பார்த்தீங்கன்னா காம்ப்ரிஹென்சிவ் இன்சூரன்ஸில் நமது வாகனம் தொலைந்து போனாலோ விபத்துக்குள்ளாகி சேதம் ஏற்பட்டாலோ அதை வந்து சரி செய்து கொள்வதற்கு இழப்பீட்டு தொகை தருவாங்க. தேர்ட் பார்ட்டியில் நமது வாகனங்கள் தொலைந்து போனாலோ இல்லை மழை அல்லது அட்மாஸ்ஃபியர் சுச்சுவேஷன்லாம் ஏதோ ஒரு ப்ராப்ளம், மழையில் முழுகி போச்சு, தண்ணியில் முழுகி போச்சு, வெள்ளத்தில், இது மாதிரியான பிரச்சனைகளை சரி பண்ணுறதுக்கு காப்பீடு தரமாட்டாங்க. ஸோ இதுதான் தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது. ஸோ இது